இயக்குனர் திரு ஆசித் குரேஷி அவர்கள். அமர்ந்திருக்கும் என்னுடைய சினிமா உறவுகளுக்கும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்து வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். உத்தரவு மகாராஜா, இந்த டைட்டில் எல்லாருக்குமே கேட்சியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா, இந்த உத்தரவு மகாராஜா அப்படின்னு சொல்லி டைட்டில் அப்படி பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு காமெடி ஜானர் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. பட் ஆனால் இது ஒரு சைக்கோ த்ரில்லர், இது சைக்கோ த்ரில்லர் ஜானர் இந்த ஸ்கிரிப்ட். இந்த இப்போ என்னுடைய முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா, சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் நம்மளுடைய லைஃப்பில் இருந்துட்டுருக்கு. உலகத்தில் வந்து எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து தூண்டப்படும்போது அது வந்து அவன் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக வெளியே வரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆனால் ஒரு படித்த ஒரு விஷயத்தில், அதாவது பத்திரிகையில் படித்த ஒரு சம்பவத்தை வச்சுட்டு ஒரு கிரியேட் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்வலாக ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் தான் இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நம்ம காலங்காலமாக நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்படி இல்லாமல் இது ஒரு மாறுபட்ட ஒரு கதையாக இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு கிடச்ச எல்லாமே பத்திரிகைகள் மூலமாக கிடச்ச சம்பவங்கள் தான் எல்லாமே வந்து நான் படித்த விஷயங்களை வச்சு ஒரு கோர்த்து செய்யப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை உத்தரவு மகாராஜா. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கரு வந்து இதில் கிடச்சிது. அதாவது ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு திடீர்னு ஒரு ராஜா ஒரு அஞ்சாறு குதிரை வீரர்களோடு வந்து அவனுக்கு வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், அதை வந்து ஆர்டருக்கு வந்து ஒபே பண்ணி உத்தரவு மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒபே பண்ணி போவானா, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பின்னணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்துச்சு. ஏதாவது சிக்கலான ஸ்க்ரீன் ப்ளே, இதுல கொண்டு வந்தீங்கன்னா சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். பட் ஆனால் இருந்தாலும் இதை வந்து ரொம்ப விஷயங்களை வந்து திருப்பி திருப்பி போட்டு பார்த்து ஒரு பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த உத்தரவு மகாராஜா. ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறதுனால அந்த டிஃப்ரெண்ட்டுங்கிற வார்த்தைக்கே வந்து ஒரு வலிமை இல்லாமல் போயிருச்சு. பட் இருந்தாலும் பத்திரிகையாளர் ஷோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து பாராட்டுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து புதுசாக சொன்னால் தான் வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஆடியன்ஸ்குள்ளே இருந்தால் நானும் வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு கான்ஃபிடண்ட்டாக என்னால் சொல்ல முடியும். அடக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிப்படுறத விட இதை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக கண்டிப்பாக சொல்லணும். நான் அது உண்மையில் நல்லா தான் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எல்லாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கணும் பெரியவர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைக்கி மீ டூவும் சர்க்கார் பிரச்சனை ரொம்ப இவ்வளோ பெருசாக போயிருக்க போது ஒரு தைரியமாக ப்ரெஸ் மீட் வைக்கிறதே பெரிய விஷயம். அது உதயா வச்சிருக்கிறாரு. உத்தரவு மகாராஜா அப்படிங்கிற டைட்டிலோட மிக சிறப்பான ஒரு படத்தை, மிக சிறப்பாக இருக்கிற படத்தை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்த அசீஃபை டைரக்டரை போட்டு, மற்ற டெக்னீஷியன்ஸும் சிறப்பான டெக்னீஷியன்ஸாக போட்டு, சொந்த முயற்சி அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது எங்களுக்கு கூட இருக்கிற எனக்கு ஸ்ரீமன் ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும். இந்த முயற்சின்னா உதயா 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 தான், டாப் டு பாட்டம் வேறு எந்த இதுவும் சிந்தனை இல்லாமல் இந்த படத்தை எவ்வளோ அளவுக்கு வெளியே கொண்டு வரணும், எந்த அளவுக்கு இதை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தார். அதை விட எனக்கு பெரிய விஷயம் என்ன, இதில் இருக்கிற ஸ்டார்கஸ் சின்ன சின்ன ரோல் கூட பெரிய பெரிய ஆளை பார்த்தார். முக்கியமாக நம்ம பிரபு சாரை இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தது மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருச்சு. நாங்கள்லாம் வீக்காக இருந்தாலும் பிரபு சார் அதை காப்பாற்றிடுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவருடைய ரோல் ரொம்ப டேஞ்சரஸ் ரோல், அப்படியே ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோல். அது அவர் மாதிரி ஆளுங்க பண்ண போது தான் அதில் பாசிட்டிவ் நோட்டு வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்காக தனிப்பட்ட முறையில் அசிஃபுக்கும் அவரை ஒப்பந்தம் செய்த உதயாவுக்கும் கண்டிப்பாக பாராட்டணும். வேறு யாரை போட்டிருந்தாலும் இந்த படம் இவ்வளோ பெருசாக வராது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக முழுசாக அவர் தான் தாங்குறாரு. அது வந்து இந்த பக்கம் உதயா, அந்த பக்கம் பிரபு சார், ரெண்டே கேரக்டர் தான். இப்போ சமீபத்தில் ரெண்டு கேரக்டர் வந்த படங்கள், தாங்குகிற படங்கள்,
அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. அதில் இதுவும் சேரும்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்போ ரீசெண்டாக 96 ராட்சசன் அண்ட் பரியேறும் பெருமாள், மேற்கு தொடர்ச்சி மலை இப்படின்னு வித்தியாசமான கலங்கள், அதாவது கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் நல்லா ஓடும், அதுக்கு வந்து யாரோடைய சிபாரிசும் தேவையில்லைங்கிறதுக்கு உதாரணமாக அந்த படங்கள்லாம் இருக்குது. அதில் இந்த உத்தரவு மகாராஜாவும் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா படம் பார்த்த அனைவரும் உதயாவோட பர்ஃபார்மன்ஸையும் பிரபு சாரோடைய அது பேலன்சிங் பர்ஃபார்மன்ஸையும் தான் ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த படத்தில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் மனோஜ்குமாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அது ஒரு சின்ன போர்ஷன் தான், இருந்தாலும் இட் கிவ்ஸ் எ சம் மீனிங் டு த ஸ்டோரி. அப்படிதான், வேற என்ன பேசுறது? தட்ஸ் இட். தேங்க்யூ. என்ன சொல்றது, தேங்க்ஸ் உதயா சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஷோ ஆசிஃப் குரேஷி டைரக்டர், நல்ல பிரபு சாரோட அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு சின்னப்புறந்து நான் பார்த்துருக்கேன். அப்பாவோட படங்கள் எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்டோட நானும் அப்பாவோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ஐ ஹவ் டு தேங்க் காட், பி பிளெஸ்ட் வித் ஒர்க்கிங் வித் திஸ் கைண்ட் ஆஃப் சீனியர் ஆர்டிஸ்ட். ஐ தேங்க் எவ்ரிபடி. இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லுவேன். சின்ன வயசில் சின்ன தம்பி படத்துக்கு பிரபு சார் நடிச்சிட்டு இருக்கும்போது ஓடி போய் கூட்டத்தோட கூட்டமாக நின்று பார்த்த கூட்டத்தில் நானும் ஒருத்தர். ஒரு ஒரு சினிமா மேலே ஒரு மனிதருக்கு இவ்வளோ பேஷன் இருக்குமா அப்படின்னு பிரபு சாரை பார்த்து நான் அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்கேன் இப்போ சமீப காலமாக. அண்டு எனக்கு பிரபு சார் மேலே மரியாதை விட பயமும் ஜாஸ்தி உண்மையிலே. பிரபு சார் வேற எத்தனையோ நடிகரோட பேட்டியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு பிரபு சார் மேலே எனக்கு ரொம்ப அதிகபட்ச மரியாதை, அந்த மரியாதை எனக்கு கொஞ்சம் பயமும் உண்டு. இப்போ கூட எல்லாரும் ரூமில் இருக்கும்போது அந்த ரூம்குள்ளே நான் போகல, பிரபு சார் இருக்காங்க அம்மா அப்படின்னு. ஸோ அவ்வளோ மரியாதை. ஆமாம். ஸோ பிரபு சார் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் கூட்டத்தில் இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை. நான் அந்த மேடையிலே நிற்கிறத விட எனக்கு பெரிய பெருமை எதுவும் கிடையாது சார். ரொம்ப 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 சந்தோஷம். நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் நான் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை சார். இதுக்கு நான் உங்களுக்கு நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் பெரிய நன்றி உதயன் எனக்கு தான் சொல்லணும். அண்டு கொஞ்ச நாளாக டெலிவிஷன் பண்ணல, படம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணலான்னு அதுக்குள்ளே இறங்கினேன். அதோடைய ஆரம்பம் தான் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வெற்றியை ரொம்ப நான் சந்தோஷப்படுறத விட நீங்கள் நிறையா சந்தோஷப்படலாம். ஏன்னா நான் உங்கள்லேருந்து வந்த ஒருத்தர். எங்கள் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியும், தம்பின்னு என்ன கூப்பிடுவீங்க. நான் ஏதாவது ஒரு ஒரு மார்க் கிரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் காலரத்துக்கு உள்ளாத என் தம்பி அப்படின்னு. ஏன்னா இந்த கூட்டத்திலேருந்து வந்த ஒரு பையன் நான். உதயணன்ட்ட போய் உதயணன் ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க, ஆஃபீஸ் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உள்ளே போனேன். போனோன்னு சொன்னாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, டெலிவிஷன் பண்ணிட்டுருக்கேன், நான் என்ன படம் பண்ணணும்னா பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னா. சரி ஓகே பண்ணிட்டு சரி நம்ம சந்திப்போம்னு வேற விஷயம்லாம் பேசணும் திரும்பி வந்துட்டேன். வித்தின் மந்த் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இருக்குது, அதில் நீங்கள் ஒன்று பண்ணணும். ஆனால் இது வேற மாதிரி கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், நான் 12 வருஷம் டெலிவிஷனில் இருக்கேன், நீ இது பண்ணு அப்படின்னாங்க. அந்த மூணு ஃப்ரெண்டுலேயுமே என்னோடது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும், படம் பார்த்தா தெரியும். அண்டு ட்ரெய்லர் வரைக்கும் என்னோடது எடுத்துகிட்டு வந்த உதயானனுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணுங்கிறது தெரியல. எனக்கு வந்து ஆக்சுவலாக டேரக்டர் சொன்ன மாதிரி இந்த சைக்கோ த்ரில்லர் மூவி வந்து பண்ணணும்னு ரொம்ப நாள் வந்து ஒரு ட்ரீமாகவே இருந்தது. அதுலேயும் வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கம்போசராக எவ்வளோ ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து எனக்கு உத்தரவு மகாராஜா வந்து ஒரு ஸ்டைலிஷான ஃபிலிமாக இருந்துச்சு. எனக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லை. அவங்க ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், டேரக்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்ஷன்ஸுமே இல்லாமல் ஒர்க் பண்ணது வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் சரி, எனக்கு வந்து பெருசாக என்ன வந்து எந்த ஒரு கம்பல்ஷன் ஃபேக்டர்ஸும் இல்லாமல் தான் நான் ஒர்க் பண்ணேன். நல்ல டிஃப்ரெண்ட்டான என்னோடய க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே டிசைன் பண்ணது. ஸோ இதில் வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நடித்த படத்துக்கு வந்து நான் வந்து மியூசிக் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்டு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், இந்த சாங்ஸு இந்த மியூசிக் பற்றிலாம் வந்து எல்லாரும் வந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிற எந்த கம்போசருக்கும் வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ எவ்ரிவன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இங்கே ஒரு தயாரிப்பாளர் அல்ல, ஒரு நடிகராக இந்த படத்தில் எனக்கும் ஒரு ரோல் இருக்குன்றதுனால நான் வந்திருக்கேன் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு. முதல்
எங்களுடைய அண்ணன் இளையதளம் பிரபு அவர்களுக்கு காலை வணக்கம். நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்தது மிகப்பெரிய சிறப்பு. உதயா கொடுத்த மிகப்பெரிய அந்த ஆசை குரூஷி கொடுத்த மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு நான் சொல்வேன். நன்றி சார். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு உதயா பண்ண உழைப்பு அன்பிலியபிள். இன்ஃபேக்ட் நான் பார்த்தேன் அந்த ஸ்ட்ரகிளை பார்த்தேன். ஒரு ஒரு ஆக்டரையும் அவரே பர்சனலாக கால் பண்ணி ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு ஒரு ஆக்டருக்கும் ஃபோன் பண்ணி சார் இந்த தேதி நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் மானே முந்தின நாள் ஈவினிங் ஃபோன் வரும். அந்த ஒரு தயாரிப்பாளனுடைய பெயின் ஸ்ரீமன் சார் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த தயாரிப்பாளனுடைய பெயினை நான் பார்த்தேன். சம்டைம் எனக்கு தோணும் இவ்வளோ போராட்டம் தேவையா வாழ்க்கையில், ஏதாவது படத்தில் நடிச்சிட்டு போயிடலாமே, எவ்வளோ படங்கள் இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. அந்த வெறி, இது வந்து ஒரு ஜோக் இல்லை, நான் பார்த்து உண்மையிலேயே நான் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆனேன். ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஹீரோ இருந்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படணுமா ஒரு படம் எடுக்கிறதுக்குன்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்கேலு, எல்லாமே பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கணும், எல்லாருமே பிஸி ஆக்டர்ஸ். பார்த்தீங்கன்னா பிரபு சார் பிஸி, நாச சார் பிஸி, ஸ்ரீமன் வந்து பிஸி, அண்டு கோவை சரளா மேடம் பயங்கர பிஸி, நிறைய படம் நடிச்சிட்ருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் ஃப்ரீ, மனோபால சார் பிஸி, இவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்ட். படம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் 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 ஆர்டிஸ்ட், இல்லாத ஒரு சீனும் இல்லை. எல்லாமே வெல் நோன் பாப்புலர் ஆர்டிஸ்ட் வேணும், அவங்க டேட்டும் வேணும், எல்லாரும் காம்பினேஷன் டேட் வேணும். அதை விட மிக முக்கியமாக தன் பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க வரணும். அப்படின்னு வரும்போது அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் வருவாங்க. கம்மியான பட்ஜெட்னு வச்சிங்களேன் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கோஆர்டினேஷன் வந்து பண்ணதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் எல்லாரும் ஏன் கொடுத்தாங்கன்னா, உதயான்ற ஒரு நல்ல மனிதருக்கு, உதயான்ற ஒரு நல்ல நடிகருக்கு. உதயா வந்து பை ஹார்ட் இஸ் வெரி பியூர் கோல்ட் லைக் நோ பர்சன். அந்த ஒரு ஹார்ட்டுக்காக தான் எல்லாருமே, அந்த நல்ல இதயத்துக்காக தான் எல்லாருமே நடித்தது உதயா. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இந்த ரொம்ப சின்சியர் முயற்சி. உத்தர மகாராஜா நவம்பர் 16th வருது. ஒரு பெரிய ஒரு இந்த டைமில் நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் மூலமாக 16ஆம் தேதி சின்ன படங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன மீடியம் படங்கள் மட்டும் வரணும்னு சொல்லிட்டு உதயாக்கும் எங்களோட படம் காற்றின் மொழிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட செய்யலாம் கொடுத்துருக்காங்க. நாங்களாம் வந்து ஒரு நண்பர்களாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல படங்களை 16ஆம் தேதி கொடுப்போன்னு நினைக்கிறோம். சேப் அண்ட் உத்தர மகாராஜா அண்ட் காட்டின் மொழியெல்லாம். ஸோ உங்களுடைய ஆதரவு வேணும், ஊடக நண்பர்கள் அனைவருடைய ஆதரவு எதிர்பார்க்குறோம். அண்ட் எனக்கு ஒரு சந்தோஷம்னா, அன்னைக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படமும் நான் நடித்த படம் வர்றது வந்து பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் நன்றி, அண்ட் ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியாங்கா தெமேஷ். இந்த படம் வந்து எங்களது டபிள்யூ மூவி. இந்த படத்தில் இன்றைக்கி அவகாசம் கொடுத்து உதயா சார், ஆசிஃப் சார் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்போது நாங்கள் சின்ன கிட்ஸ் இந்த பார்த்துருக்கேன் பிரபு சார், அவர் கூட நான் இப்போது அவர் பக்கத்தில் இருக்கேன்னா எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கேன். ஈவன் ஆக்டிங் பண்ணும்போது கூட அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு. எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதோ, எப்படி ரியாக்ஷன் பண்ணுறது எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு இப்போது எல்லாருமே பிரபு சார் பற்றி அவ்வளோ பேசும்போது நானும் கூட அவர் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கேன். ஈவன் இந்த படத்துல நாங்கள் ஒரு ஸ்மால் ஒரு 20-25 minutes வந்தால் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு படத்துல இவ்வளோ வந்த போதும் அவ்வளோ எனக்கு மைண்டலி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துல நானும் ஒரு பார்ட் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த 2018 உத்தர மகாராஜா, இதுக்கு காலகட்டத்தில் நல்ல எவ்வளோ படங்கள் பண்ணாலும் அது வந்திருக்கு போயிருக்கு. பட் பிரபோனோடைய சென்டிமெண்ட் எப்பயுமே வந்து திருநெல்வேலியில் வந்து அவர் கூட நான் அது பண்ணதுனால தான் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, திருநெல்வேலி சூப்பர் குட் ஃபிலிம்ஸு. ஸோ பிரபு சார் முதல்ல அந்த படத்தில் பிரபு சாரோட 18 வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக நான் நினச்சிக்கிறேன். அது முதல் விஷயம். இன்னொன்று வந்து இந்த 18 வருஷம் என்னை ஒரு நடிகனாக, என்னை ஒரு எனக்குள்ள ஒரு விஷயத்தை எல்லாமே கொண்டு வந்தது எல்லாமே வந்து நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிற பத்திரிகை மீடியா தான். இந்த பத்திரிகை மீடியா தான் என்னை இந்த 18 வருஷமாக என்னுடைய ட்ராவலில் என் கூடையே இருந்து என்னுடைய நண்பர்களா தோழர்களா என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக நான் வந்து என் ஃபேமிலியை விட அதிகமாக நான் வந்து ரொம்ப ப்ரெஸ் பீப்புள்ஸை மதிக்கிறேன். நான் எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து உங்ககிட்ட எப்பயுமே க்ளோஸாக இருந்திருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த இது வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி. ஸோ அதுதான் உத்தரவு மகாராஜா. இந்த படம் உத்தரவு மகாராஜா வந்து கதையை கேட்டோன்னே கதைக்கு நல்லா இருந்தது. நானும் ஸ்ரீமன் எல்லாமே தான் ஒன்றா கேட்டோம் போல் ஃபஸ்ட்டு
கேட்கும் போது தான் எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப பெரிய செலவு, நம்ம நடிகனா இதில் வந்து மட்டுமே இருக்க முடியாது, இந்த படத்துடைய பெரிய செலவு, செகண்ட் வந்து சிஜி இருக்கு, இவ்வளோ பண்ணாதான் இந்த படம் நல்லாயிருக்கும், இல்லைனா இந்த படம் வந்து யார் பண்ணாலும் வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லி உதயா வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்க முடியுமான்லாம் நினைப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி எந்த வித இதுவுமே இல்லாமல் ஒரே பிளாங்க் ஒன்றுமே கிடையாது, அப்போ என்கிட்ட ஃபண்ட்ஸ் என்னன்ற அதெல்லாம் கிடையாது, நான் படம் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஆசிஃப் சார்ட்ட அந்த கதையை கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதைக்காக அவ்வளோவும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ஆசிஃப் சார். ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு புது கண்டென்ட், எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு புது கண்டென்ட்டாகவும் ஒரு புது டைமென்ஷனில் உள்ள படமாக தான் இருக்கும் நிச்சயமாக. இந்த படம் எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது இதெல்லாம் இருந்தது, எனக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது எல்லாமே என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான். அவங்கவுங்க இந்த படத்தில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே சொந்த படம் மாதிரி, ஸ்ரீமனாக இருக்கட்டும், கோவை சரலாமாவாக இருக்கட்டும், நாசர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே இருக்குது இந்த படத்தில், நீங்கள் விஷால் கார்த்தியை தவிர ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே இருக்குது இந்த படத்தில். ஸோ அது வந்து எல்லாமே எனக்கு வந்து யாரும் வந்து என்கிட்ட வந்து இது வேணும் இது வேணும், ஜென்ரலாக எல்லாரும் அவங்க ப்ரொடியூசர் மாதிரியே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலுமே பத்தவே பத்தாது. இன்னும் கூட ப்ரெஸ் மீட்லியாக இருக்கட்டும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த படம் நல்லா வரும்னு சொல்லி நிறைய விஷயம், குறிப்பாக பிரபுவனை வந்து நான் வந்து அவரை வந்து அவர் பக்கத்தில் தான் ஆடம் சொன்ன மாதிரி அவர் இருந்தாலே அவங்களோட கைகட்டி மரியாதை தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நான் ஏன்னா நான் ஆரம்பத்தில் திருநெல்வேலி படத்துலேருந்து எனக்கு அவர் வந்து டைமிங் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அந்த டைமிங் எப்படி வருதுன்னு. அவர் தான் நாங்கள் திருநெல்வேலி ஷூட்டிங் அப்போ காலையில் 6:30 நான் 6:30 வித் மேக்கப் போட அந்த இருப்பாங்க, அதெல்லாம் வந்து தான் நாங்களாம் வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அது உங்ககிட்ட இருந்தால் நாங்கள்லாம் கற்றுக்குறோம். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அந்த டைமிங்கு ஒவ்வொரு நிமிஷம் உள்ளோட இது எனக்கு வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். நான் ஹீரோவே கிடையாதுங்க, பிரபுவனம் தான் ஹீரோ படத்தில் 100%. இந்த படத்தில் பிரபுவனம் தான் ஹீரோ, இந்த படத்தில் நான் ஹீரோ கிடையாது, அவர் இருக்கிறதுனால தான் இந்த படத்துடைய வேல்யூ ஜாஸ்தி. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரளம்மாலேருந்து நாசர், இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் வந்து அதான் நான் சொல்கிறேன் என்ன நான் மைனஸாக நினச்சிக்கிறேன், என்ன நான் மைனஸாக நினச்சிக்கிறேன், இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால தான் இந்த படம் வந்து உத்தரவ மகாராஜா வந்து இன்னைக்கு பெருசாக இருக்கும். அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்குறது வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் எழுதுறதும் இந்த படத்துடைய வெற்றி தான் என்னை வந்து ப்ளஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கணும், குறிப்பாக ஆசிஃப் சார் இந்த படத்துடைய டேரக்டர். நான் வந்து நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு டேரக்டர் வந்து என்ன வேணுன்றது தனக்கு தெரியணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பட் என்ன வேணுன்றது எனக்கு கரெக்டாக தெரியணும், அதை வந்து பர்ஃபெக்டாக ஒவ்வொரு சீனுக்கு இது வேணும். இந்த ஆர்டிஸ்ட்டை மீட்ரு போட்டு வேலை வாங்குறது வந்து ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப அபூர்வம். ஒரு புது டேரக்டராக இருக்கு நான் பார்க்கல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டராக நான் ஆசிஃபை பார்த்தேன். ஸோ ஆசிஃப் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு இயக்குனராக அவர் வந்து நான் ஆடியாலஜியும் சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவார் ஃபியூச்சரில், நம்ம வந்து நிறைய படங்கள் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி பாலாஜி ரங்கா சார் அவருடைய மேக்கிங், அவருடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு டோன் கொடுக்கறது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக பண்ணார். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமாரன், நான் அவர் பார்த்தோன்னா பயந்தேன், படம் நல்லா வந்திருக்கு, ஐயோ ரீ ரெக்கார்டிங் எப்படி பண்ண போறாருன்னு ஒரு சின்ன பயம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா ரீ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட சங்கீதா ஸ்டுடியோலேயே கிட்டத்தட்ட அதேமா ஒரு ஒரு மாதம் 1.5 மாதம் அங்கேயே டேரா போட்டோம் எல்லாருமே, ஏன்னா அந்த ஸ்டுடியோவில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி, ஏன்னா இந்த படம் வந்து மிக்சிங் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எல்லாம் எல்லா ட்ராக்குமே ஒன்றா சேர்த்து கரெக்டாக அந்த டைமென்ஷன் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த படத்தில் நான் முத்துக்குமார் சார், நான் வந்து 2016 இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது, அப்போ தான் நான் முத்துக்குமார் சார் நான் இப்போ அவர் வந்து எல்லா படத்துக்கும் என் படத்துக்கு எழுதுவார் கரெக்டாக, அது அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும், லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அவர் வந்து ரெண்டு பாட்டு எழுதி என்னட்டு வந்து இந்த படம் பாட்டு எழுதும் போதே கதை கேட்கும் போதே சொல்கிற போதே அந்த படம் பெரிய வெற்றி பெறும்னு சொன்னார். ஸோ அந்த அவர் இல்லைன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹீரோயினி வந்து எப்படி வந்து ஒரு ஹீரோயினின்னு சொன்னாலே ஃப்ளைட்டு கேட்பாங்க இது கேட்பாங்க, பஸ்ஸில் வந்திருக்காங்க இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுக்கு பஸ்ஸில் வந்திருக்காங்க, அதுவும் நம்ம டிக்கெட் போர்டில் பஸ்ஸில் வராங்க, அவங்களே இப்படி இல்லை இல்லை நான் வரேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஷேரா அதே மாதிரி மதுமிதா இவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து என்னுடைய கேரளில் ஒரு மிகப்பெரிய படமாக ஆக்கிறது என்னுடைய குடும்பம், நான் உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறேன், ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய தெய்வங்கள். நன்றி, தேங்க்யூ. பெரியவர்களுக்கு வந்து பாதம் தொட்டு வாழ்த்து தெரிஞ்சுங்க, என்னோட சிறியவர்களுக்கு உங்கள் குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி இல்லைங்கிறது தான் இங்கே வந்து எல்லோரும் பேசுனது, அதே மாதிரி தான் நானும் அதை ஆமோதிக்கிறேன். மனோபாலா அவர்கள், மனோஜ்குமார் அவர்கள், தனஞ்செயின் சார் இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் நான் வந்து ஆமோதிக்கிறேன். அதை தான் அதுக்காக அப்படின்னா நான் அதை பற்றி பேச தேவையில்லைங்கிறது தான் அர்த்தம். ஆனால் ஒன்று மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன், ஒருத்தர் வந்து ஒரு ஹிந்துவா, ஒருத்தர் வந்து கிறிஸ்டனா, ஒருத்தர் வந்து முஸ்லீமா பார்த்து தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தேன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து வளர்ந்துருக்க மாட்டேன். இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான்
அந்த ஒத்துமை இருக்குங்கிறது தான் என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 டைரக்டர்ஸ் கூட அறிமுகமாக பண்ணியிருக்கேன். நான் அறிமுகம் பண்ணதை விட அவங்களோட திறமையால் வந்து அவங்க வந்து படங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆசிஃப் குரேஷி. இதெல்லாம் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த சாதி சனம்லாம் பார்த்துருந்தேன்னா நான் சத்தியமாக இந்த மேடையில் நான் நின்றுருக்க மாட்டேன் நான். ஸோ அந்த வகையில் வந்து ஏதோ தம்பி ஆடம் வந்து ஏதோ சொல்லியிருந்தாருன்னா அவரோட ஆர்வத்தில் ஏதோ சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட மேடை இல்லை இது, அப்படிப்பட்ட படமும் இது இல்லை. ஆகையால் வந்து வெளியே வந்து யாரும் பெருசாக கேஸெல்லாம் போட வேண்டாம் அந்த படத்தில். அந்த படம் ஒரு நல்ல படம் நீங்கள் எழுதிங்கனாவே போதும், அது நீங்கள் போதும். ஆகையால் இந்த படத்துக்கு வந்து ஆசிஃப் அண்ட் உதயா, தம்பி உதயா வந்து திருநெல்வேலி படத்தில் வந்து நடித்தார். அண்ணன் ஏல் அவரோட ஐயா வந்து என்னை வந்து அன்புக்கு இணங்க அந்த படத்தில் நடித்தேன். ஆர்பி சௌத்ரி சார் அதுவும் ப்ரொடியூசரு. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி நான் பார்த்துருக்கேன், தம்பி வளர்ந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த சப்ஜெக்ட் வந்து அவர் சொல்லும் போது ஐ லைக் த சப்ஜெக்ட். ஆசிஃப் குரேஷி, அதாவது வந்து இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், இயக்குநர்கள் இருக்காங்க, நம்ம வந்து சீனை கொடுத்து சார் நடிகன்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க, நம்ம 2-3 விதமாக காட்டுவோம் இது ஓகேன்னு. அப்படிப்பட்ட இயக்குநர்கள் இருக்காங்க, அதே மாதிரி வந்து சொல்லி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த வகையில் வரக்கூடியவர் ஆசிஃப். இஸ் அ குட், வெரி குட் டைரக்டர். நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து எவ்வளோ எனர்ஜி, ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணி இந்த டப்பிங்லேயே எனர்ஜி போயிருக்கும் அப்பா உனக்கு. ஏன்பா உதயா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அவர். அதே மாதிரி எங்கள் எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு குடும்பமாக படத்தில் வந்து நடிக்க வச்சு எங்களுக்கெல்லாம் நல்ல ரோல் கொடுத்து இப்படி ஒரு படத்தை வந்து செலவு பண்ணி கொடைக்கானல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் எங்களை வந்து அழகாக வந்து அவரோட பாலாஜி கேமராமேன் காட்டியிருக்காரு, எங்கள் அண்ணன் ரங்காவோட பிள்ளை அவர். இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் வந்து பண்ணும்போது வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு, இந்த படத்தில் வந்து நடித்ததில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அது நீங்கள் படம் பார்த்தா தெரியாது. அதே மாதிரி தம்பி நரேன் இஸ் கிவன் சம் குட் மியூசிக். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து அந்த ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கும்போது தான் இப்போ வந்து என்ன தேவி மணின்னா நாங்களாம் இன்னும் அப்படி யங்காகவே தெரிகிறோம் நம்ம இல்லையானே. அதாவது நீங்களும் தான் இங்கே இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஐ ரியலி ஃபெல்ட் வெரி யங். ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசிஃப் இயக்கத்தில், தபி பாலாஜி, அப்புறம் நரேன், உதயா இவங்க எல்லாருக்கூடியும், அப்புறம் வந்து பிரியங்கா இஸ் வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட். பிரியங்கா இப்போ வந்து அவர் நவீன் பால் நடித்த படம், இப்போ வந்து மோகன்லால் கூட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு, பெரிய ஹிட் அந்த படம். ஸோ அந்த லக் எங்களுக்கும் வரட்டுமா. தேங்க்யூ. அப்புறம் அஃப்கோர்ஸ் ரெக்கார்டிஸ்ட் இங்கே இருக்கார், அவர் சொன்னது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்தில். நான் தான் ஜாலியாக வந்து நடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இட்ஸ் எ குட் ரோல், ஐ ஹவ் டன் எ குட் ரோல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீமான் தம்பி இங்கே இருக்காரு. அண்ட் அவர் எப்போவுமே வந்து எல்லாரையும் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை எப்போவுமே கூட உறுதுறையாக நின்று எப்போவுமே அவங்க எல்லாரை பற்றியும் நல்லா பேசக்கூடியவர். நான் ஒரு வாரத்தை கூட தம்பி வந்து தப்பாக பேசி நான் கேட்டதே இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து ஆடம் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் எம்சியை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நடிகராக வந்திருக்கீங்க, வி வெல்கம் யூ டு திஸ் இண்டஸ்ட்ரி தம்பி. இங்கே எப்படி எல்லோரும் இருக்காங்களோ நான் ஐ எம் ஆல்சோ லைக் யூ. இப்போ உங்கள் கூட நடித்ததில் எனக்கும் ஒரு பெருமை தான், ஆடம் கூடயும் நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. ஆகையால் இந்த படம் வந்து ஒரு டீம் ஒர்க், டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் இருந்து நீங்கள் எல்லாம் வந்து இவங்களை வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா, எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக. அந்த ரிலீஸை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அது அவர் தம்பி சொன்னார். ஜெயம் ரவியோ தம்பி விஜய் சேதுவன் அவங்க நினச்சிக்கிட்டா அது பேசிக்கிட்டா அதை பேசிக்கிட்டா, அதை பற்றி எனக்கு தெரியாது. இப்படி இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை நடித்தோங்கிறது. அப்புறம் வந்து ஏதோ அரசியல் கிருஷ்ணன்னு சொல்கிறாங்க. எது இருந்தாலும் நீங்கள்லாம் வந்து என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும், டைமண்ட் பாபு சார் இருக்காரு கூட, நீங்களாம் ஃபோன் பண்ணி எதை பற்றி ஏதாவது பற்றி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஒரு விஷயம் வந்துச்சு, இது மாதிரி வந்து நான் வந்து ஏதோ ஒரு பார்ட்டியில் சேரப்போகிறேன் அப்படி இப்படின்னு. அதாவது அந்த பார்ட்டியை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு தான் எங்கள் அப்பா ஒரு பெரிய காரணம்.
அந்த பார்ட்டியில் இன்னைக்கு வந்து சிவாஜி ரசிகர்கள் அவர்கள் இருக்காங்க. அந்த ஆர்வத்தில் யாராவது எதாவது போட்டிருக்கலாம் அது. ஸோ ஆகையால் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ எங்கள் வீட்டுக்கு வராங்க ஒரு பெரிய தலைவர் வர வீட்டுக்குன்னு சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு எல்லாரும் வெல்கம். அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நான் சில ப்ரெஸ் மீட்லாம் வந்து வச்சுருக்கேன். சிவாஜி சார் வீட்டுக்கு நீங்கள் அத்தனை பேர் 100% நீங்கள் வருவீங்க. காரணம் என்னென்னா அவர் மேலே வச்சுருக்க அன்பும் எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் வச்சுருக்க பாசமும் தான். அந்த வகையில் வந்து எந்த தலைவர்கள் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து டெஃபினட்டாக வரவேற்போம். அந்த வகையில் வந்து ராகுல் காந்தி அவர் வந்தார்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து நான் எந்த அரசியல் கட்சியில் இல்லை, அதை வந்து உங்கள்கிட்ட தாழ்மையாக நான் சொல்லிக்கிறேன். பட் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது டெய்லி பேப்பர்லாம் படிக்கிறேன். பேப்பரை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு நியூஸை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு. ஆகையால் வந்து இது வந்து இல்லை, அப்படிப்பட்ட இல்லை. அப்படி அரசியல் நான் சேர்றதுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் வந்து என்னோடய பிரதர்ஸு சிஸ்டர்ஸு உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் இறங்க மாட்டேன். இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைய நீங்கள் தான், உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து என்னை வந்து நீங்கள் டாலரேட் பண்ணி நீங்கள் தான் என்னை ஆமாம் நிக்கலுக்கு நன்றி. அப்புறம் தம்பி எடிட்டர் தம்பிக்கும் நன்றி. எடிட்டர் தம்பி வந்து இப்போது 2-0 பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்வேன், அது பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆல் யங் பாய்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட பணிபுரிந்ததில். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ ஹியர். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மீட்டிங் நடந்துச்சு, என்னால் வர முடியல உதய, அதுக்கு வந்து சாரி சொல்கிறேன்னா அந்த காரணத்துக்காக எப்படியாவது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நான் ஓடியாந்துட்டேன் நான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள்.